என்னுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க ஜெயர். 1880கள் இந்தியா கிட்டத்தட்ட முழுமையாக பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த காலம். இந்தியா முன்னேறணும், இந்தியர்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னா இந்தியாவிலேயே நிறைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தணும், நிறைய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்னு ஒருத்தர் நினைச்சாரு. அவர் தான் நூசர் வஞ்சி. நாக்பூர்ல ஒரு காட்டன் மில்ல தொடங்கி நிறைய இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கினார். அந்த காலத்திலேயே இந்தியாவிலேயே முதல் முறையா பணியாளர்களுக்கு PF, பணியாளர்களுக்கு காப்பீடுன்னு பல நன்மைகள் புரிந்தவர். நூசர் வஞ்சி 8 அடி பாஞ்சா அவரோட பையன் 16 அடி பயணம்னு நினைச்சார். உலகம் முழுக்க நம்ம பிஸ்னஸை பரப்பணும், இன்னும் நிறைய இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு நினைச்சாரு. அவரோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வைக்கணும்னு நினைச்சாரு. அந்த டீல் பத்தி பேசுறதுக்காக 2 பிரிட்டிஷ்காரர்கள் அவரை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. வாங்கல, பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேசலாம்னு அந்த பிரிட்டிஷ்காரங்க சொல்றாங்க. சரின்னு 3 பேரும் பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு போறாங்க. அப்போ மும்பையிலேயே ரொம்ப ஃபேமஸா இருந்த ஹோட்டல் அப்படின்னா மெஜஸ்டிக் ஹோட்டல். 3 பேரும் அந்த ஹோட்டலுக்குள்ள நுழைய போறாங்க. ஹோட்டல் காவலாளி இவங்களை தடுத்து நிறுத்துறான். பிரிட்டிஷ்காரர்கள், நீங்க 2 பேரும் உள்ள போகலாம், ஆனா இந்த இந்தியனுக்கு உள்ள போக அனுமதி இல்லைன்னு காவலாளி சொல்றான். உடனே அந்த பிரிட்டிஷ்காரங்க சொல்றாங்க, இல்லை இல்லை, அவர் எங்களோட கெஸ்ட் தான், அவரும் உள்ள வரணும்னு. காவலாளி சொல்றான், இல்லை சார், இந்தியன் சொல்ல வர ஸ்ட்ரிக்டா அனுமதி இல்லை, வேணும்னா அந்த போர்டை பாருங்கன்னு ஹோட்டல் வாசல்ல இருந்த ஒரு போர்டை காட்டுறான். அந்த போர்டில் இந்தியர்களுக்கும் நாய்களுக்கும் உள்ளே வர அனுமதி இல்லைன்னு போட்டிருந்தது. அந்த போர்டை பார்த்ததும் அந்த இந்தியன் கொதிச்சு போயிட்டார். ஏண்டா, நீங்க ஹோட்டல் நடத்துறது இந்தியாவில், ஆனா இந்தியர்களுக்கு அனுமதி இல்லையான்னு வெகுண்டெழுந்தார். ஆனா அவர் தன்னுடைய கோபத்தை அந்த சாதாரண காவலாளி மேல காட்டணும்னு நினைக்கல. அவர் என்ன நினைச்சாரு தெரியுமா? இதே பம்பாயில இதை விட ஒரு சொகுசு ஹோட்டலை நான் கட்டுவேன், அங்க இந்தியர்களுக்கு முழு அனுமதி உண்டுன்னு ஒரு போர்டு வைக்கணும்னு நினைச்சார். சொன்ன மாதிரியே செஞ்சு கட்டினாரு. 1903 மும்பையில பல லட்சம் ரூபாய் செலவுல சகல வசதிகளோட தாஜ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலை கட்டினாரு. அந்த இந்தியன் தான் டாட்டாவோட ஆணிவேர். இன்னைக்கு இருக்கிற டாட்டாவுக்கெல்லாம் தாத்தா ஜம்ஷெட்ஜி டாட்டா அவர்கள். இது தாஜ் ஹோட்டல் தொடங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை. இந்த மாதிரி டாட்டாவோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட கதைகள், தோல்விகள், அவமானங்கள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டியும் இன்னைக்கு டாட்டா மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்து நிற்கிது. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே டாட்டா நிறுவனம் ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகளை இந்தியாவில் உருவாக்கியிருக்கு. இந்தியாவில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 100 குடும்பங்கள் எடுத்துக்கிட்டா, அதில் 10 குடும்பங்கள் டாட்டா குழுமத்தால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலனடைந்த குடும்பங்களாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு இந்தியனும் டாட்டாவோட மொத்த கதையும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம். அவ்வளவு உற்சாகத்தை தரக்கூடிய கதைகள். இந்த மாதிரி டாட்டாவோட நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அதையும் விட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட ஜாயின் பட்டன்லையும் அணிஞ்சிருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்னுவதெல்லாம் உயர்வு.